செல்லம்மா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு வணக்கம். மற்றொரு வெற்றியின் வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெற்றியின் வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வார வாரம் பல லட்சம் ரசிகர்கள் பெருகி வருவது மிக மகிழ்ச்சியான விடயம். இந்த வாரமும் சென்ற வார தொடர்ச்சியாக இந்த வெற்றியின் வெளிச்சம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. வழமை போல இன்றும் கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றோம் மனித நேயர், அறிவு சுடர் என்ற விருதுகளை எல்லாம் பெற்ற சமாதான நீதவானுமாகிய முஸ்லீம் லீக் தலைவருமாகிய எங்களுடைய அகமது ரஹீம் அவர்களை சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இந்த மனித குழுக்கள், அதாவது ஒரு மனிதர், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் தோன்றி இன்று வரையில் உள்ள மனிதர்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக குழுக்களாகத்தான் பிரிந்து வந்திருக்கின்றார்கள். இந்த குழுக்களாக பிரிவதற்கு சைத்தானியம் காரணம் என்று சென்ற வார நிகழ்ச்சியில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். மிக அருமையான விளக்கங்களை எல்லாம் தந்தீர்கள். அந்த வகையில் இன்றும் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடராக நகர்த்தி செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், இந்த குழுக்களாக பிரிவதற்கு என்ன காரணம்? சைத்தானியம் என்று ஏற்கனவே சொன்னாலும் அதற்கு அந்த சைத்தானிய தொழிற்பாடுகள் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், என்னுடைய சேக நாயகம் கண்ணியத்துக்குரிய அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கும், நேயர்களுக்கும் எனது சலாத்தையும் அன்றையும் தெரிவித்தவனாக இந்த விடயத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், குழுக்களாக அல்லாஹ் சொல்கின்றால் ஒரு ஒன்று சேர்ந்து கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற சென்ற வார தொடரில் இந்த குழுக்களாக ஏன் பிரிகிறது என்று மிக ஆழமாக ஆராய்ந்தவர்களுக்கு புரியும். ஏனென்றால் ஒரே மனித வர்க்கத்திலிருந்து இந்த சமுதாயத்தை தோற்றுவித்திருக்கின்றோம். இவர்கள் தங்களுடைய உள்ள பெருமை, வேறான உணர்வுகள் மூலம்தான் இவர்கள் பிரிகின்றார்கள். இந்த வேறு உணர்வை எவ்வாறு, இந்த வேறு உணர்வை நீக்குவதற்குத்தான் வேதமும் அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே இன்றைய நடைமுறையிலே இஸ்லாத்தின் பெயரால் மட்டுமல்ல, ஏனைய ஒவ்வொரு மதத்தின் பெயராலும் குழுக்களும் கூட்டங்களும் பெருகிக் கொண்டுதான் வருகின்றது. இதற்கு காரணம் இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை இவர்கள் விளங்கிக் கொள்ளாமல்தான் இதற்கு காரணம் இருக்கின்றது. அந்த அடிப்படை விஷயம் என்னவாக இருந்தால், ஒரே இறைவிலிருந்து தோற்பிக்கப்பட்டவன் மனிதன், அவன் அந்த இறைவன் எந்த அடிப்படையில் இருக்கின்றான், இருந்தால் நம்மளுடைய நேரான பாதை நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும் போது, சாதாரணமாக ஒவ்வொருவனும் பிரிவதற்கு காரணமாக எதை பார்க்கின்றால், இந்த வேறாக அவன் கருதுவதுதான், தன்னுடைய அடுத்தது வேறென்று நினைப்பதுதான் காரணமாக இருக்கின்றது. உதாரணமாக இந்த விடயத்தை ஓம் தத்துவமசி என்று தமிழ் வேதங்களிலும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இஸ்லாமிய வேதத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது ரெண்டும் ஒரே கருத்து தான். ஏனென்றால் உள்ளது இறைவன் மாத்திருந்தான் என்று சொல்லும் போது, அந்த இறைவன் எங்கிருக்கிறான் என்றது இரண்டாவது கேள்வி. இறைவன் எங்கிருக்கின்றான், எப்படி இந்த உலகை பரிபாலிக்கிறான் என்பதில்தான் குழப்பம் இருக்கின்றது. இறைவன் சொல்கின்றானா, எந்த அடிப்படையில் இறைவன் சொல்கின்றானா, மனிதன் சொல்கின்றானா என்று, இறைவன் சொல்றா இது மனிதன் சொல்லா, அல்லது நான் உயர்ந்த கருத்துக்களை நான் கூறுகிறேனா மற்றவர்கள் கூறுகின்றார்கள்? அதில் விடத்தில் ஒரு விடயம் என்னவென்றால், குர்ஆன் தெளிவாக சொல்கிறது இறைவனை பற்றியும், இறைவனுடைய அற்புதங்களை பற்றியும், இறைவனுடைய இருப்பை பற்றியும் குர்ஆன் மிக தெளிவாக அழகாக சொல்கிறது. ஆனால் இந்த அப்படி சொல்லும் போது ஏன் முரணான கருத்துக்கள் இந்த மனிதர்களுக்கு வருகிறது? ஏனென்றால் ஈமான் கொள்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட மிக கடினமானது. ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னோடு இருக்கிற இறைவனை
உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது அதற்கு காரணம். தன்னோடு இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படி உணர்வது? இந்த கலிமா மந்திரம் இருக்குதானே, ஆமா, தமிழ்ல சொல்லி வந்தால் ஓம் தத்துவம், தத்துவமாக இருப்பது நான் என்று கூடிய இறைவனே. இப்ப நான் என்று என்னுடைய பெயர் அகமத் ரஹீம் என்று சொல்லி நான் சொன்னாலும், நான் என்று சொல்லி ராகில் என்று சொன்னாலும், இது வெறும் பெயரும் நாமங்கள் மாத்திரம்தான். ஆமா, யதார்த்தம் என்ன என்றால், என்னுள்ளும் சர்வ பிரபஞ்சத்தின் உள்ளும் பிரபஞ்சத்தினாலும் வெளிப்பாடாக நான் இருக்கின்றேன். என் உடலுக்கு பெயர் வைத்து அழைக்கிறார்கள், ஆனால் என் உயிருக்கு பெயர் என்ன? அதான் விஷயம். நான் எழுதிய ஒரு கவிதையின் சுருக்கம் தான் அழகான வரிகளது. அதாவது தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த இறைவன், ஒவ்வொரு ஆத்மா அங்கக்கூடிய அந்த விடயம் ஏகமாக பேரொழி அறிவாக மிக இலகுவாக விளங்கிக்கொள்வது, அறிவாக எல்லா உயிரினங்களிலும் அந்த அறிவு இருக்கின்றது. ஒரு அறிவு, இரு அறிவு, மூணு அறிவு, நாலு அறிவு, ஏழாம் அறிவு என்று அந்த அறிவின் அடிப்படையில தான் இறைவன் இயக்கத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த அறிவு மனிதன் பாத்திரங்களையும், பல அளவான பாத்திரங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு வித்தியாசமான பாத்திரங்கள். ஆமா, ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒன்றுக்கு ஒரு லிட்டர் ஊத்தலாம் பால், இன்னொன்றுக்கு 2 லிட்டர், இன்னொன்று. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் மனிதர்களையும் அறிவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாக படைத்திருக்கிறான். ஒவ்வொரு பெயர் நாமங்கள் அந்த வெறும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒன்று, இரண்டே விஷயம். ஒன்று பெயர் நாமங்கள். பெயர் நாமங்கள் என்றால் அந்த பெயருக்கு ஒரு தோற்றம், உருவம், ஒரு சக்தி இருக்கு. எந்த பொருளை நீங்கள் உலகத்திலே, ஆனால் இவ்விடத்தில் இன்னும் ஒரு கேள்வி எனக்கு முன்வைக்க கூடியதா இருக்கிறது. அப்ப இறைவன், அதாவது மனுஷர்ல மௌத்தான ஒரு மனிதரை எழுப்பும் போது பேர் சொல்லித்தான் எழுப்புவதாக சொல்லப்படுகிறது. அப்ப இங்க பேர் மிக முக்கியத்துவமான ஒன்றாக தானே சொல்லப்படுகிறது. ஆமாம், அதுவும் சிறந்த கேள்வி. அது பேர் நாமம் என்பது அந்த பொருளை குறிப்பதற்கு ஒரு ஒரு ஆத்மா. இப்ப எனக்கு அந்த ஆத்மா ஒரு அறிவு தரப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவு எப்பொழுதும் அழிவதில்லை. அறிவு அழிவு, ஆத்மா அழியாமல் இருக்கும் வரை அறிவு அழிவதில்லை. உடல் தான் அழிகிறது, உடல் தான் அழிகின்றது. ஆனா அந்த உடல் அடிப்படையிலே கேள்வி கேட்கும் போது, அங்க இறைவன் முன்னிலையாக இங்கே மறைவாக இருக்கிறான், அங்க முன்னிலையாக இருக்கிறான் என்ற ஒரு மயக்கத்தில் அந்த விடயங்கள் சில நேரம் சிந்திக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இறைவன் வெளிப்படையாகவும் இருக்கிறான், மறைவாகவும் இருக்கின்றான் இறைவன். இது நல்ல ஒரு கருத்து, மிக அற்புதமானது. அது வெளிப்படையாக இருக்கிறான் என்றால் இப்படி வெளிப்படையாக இருக்கின்றான். அந்த தோற்றங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த தோற்றத்தின் உள்ளே அந்த உதாரணம் காகம், கருப்பு. ஆமா, ஒருவன் காகத்தை வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான்? நிறங்களின் மயக்கத்திலே வெறுக்கின்றான். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் காகத்தை பார்க்கும் போது, சில சில கவிஞர்களும் பெரும் ஞானிகளும் காகத்தை புகழ்கிறார்கள். அப்பது அப்ப இறைவனுடைய அந்த உணர்வு பெற்றவர்கள், இறைவன் தன்னோடு இருக்கிறார். பாரதியார் கூட காக்கை சிறகின் இல்லை நந்தலாலா, இறைவனை பார்த்தார். அவர் ஒரு விடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், ஆகவே காகத்தின் ஊடாக இறைவன் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துறான். அப்ப இறைவனுடைய படைப்பின் ஊடாக இறைவன் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய இருப்பையும், தனது இருப்பையும், ஒவ்வொரு இருப்பில் நானே இருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்றான். காகத்தை பார்த்தால் காகத்தை சிலர் வெறுத்தொதுக்கின்றார்கள். ஏன்? அந்த நிறத்தின் மயக்கம். ஆனால் உண்மையை நீங்கள் காகத்தை பாருங்கள், இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அற்புதங்கள் அந்த காகத்திலே வைத்திருக்கிறான். ஏன்? ஒற்றுமை, ஒற்றுமை, எல்லாரையும் அழைத்து உண்பது, நேரத்தோடு எழும்புவது, நேரத்தோடு எழும்புவது, ஆமா, சுத்தமாக குளித்து சுத்தமாக இருப்பது, தன்ற டைமுக்கு அந்த வேலைகளை செய்வது, இந்த உலகத்தை சுத்தப்படுத்துவது, மற்றது இன்னும் சிறந்த சில பண்புகள் அந்த அந்த காகத்திலே பார்க்கலாம். காகத்துக்கு இன்னும் ஒரு சிறந்த பண்பு என்னவென்றால், அதாவது குயிலுக்கும் சேர்த்து கூழ் கட்டி கொடுக்கிறது. ஆமாம், அதுவும் அற்புதம், அதுவும் அற்புதம். அதாவது தன்னுடைய கூட்டிலேயே ஒரு தன்னுடைய கூட்டிலேயே வேறொரு வர்க்கத்தை அடைக்கலம் கொடுத்து அதை இந்த உலகத்திலே அவதரிப்பதற்கு ஒரு வழிவகுக்கின்றது. இது ஒரு மகாசக்தி தத்தெடுத்து வளர்ப்பது போன்றது. ஆனால் எப்பொழுது தன் இனத்தை அல்ல என்று, எப்ப குயில் தன்னுடைய இனம் இல்லை என்று எப்பொழுது கருதுகிறதோ அப்பொழுது இரண்டுக்கும் குழப்பம் வந்துவிடுது. அதாவது அந்த பிரிவினை வருகிறது, பறவைகளுக்கிடையில பிரிவினை வருகின்றது. இதே போன்றுதான் மனிதன் உங்களில் வெளியாகக்கூடிய சொல், செயல், அதிகாரம் அனைத்தும் எல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடு தான். அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், அது ஒரு பக்கம் ஒதுக்கினாலும் அந்த செயல் அத்தனையும் வெளியாகக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் பொறுப்பாளி அந்த சக்தி, அந்த அறிவு, அந்த அறிவில் வெளியாகக்கூடிய தோற்றங்கள், ஞானங்கள் அத்தனைக்கும் பொறுப்பானவன்
இறைவன் அவன் அந்த என்னுடைய ஆத்மாவோடு என் ஆத்மாவோட அண்மையில் இருப்பான் என்றால் அவனாகவே இருக்கிறான் என்பதுதான். முழுமையாக அறிந்தவன் என்றால் முழுமையாக இப்ப நான் உங்களை வெளிப்படையா தான் பார்க்கலாம். இறைவன் முழுமையாக உங்களை சூழ்ந்து அறியக்கூடிய இறைவனை சொல்லுறான், நான் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறேன். அப்ப அவனாகவே இருக்கின்றான், அவனாக இருக்கின்றான். அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல், அவனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தி அவனே அந்த உங்களுடைய செயற்பாட்டுக்கு காரணமாக அமைகின்றான். அதே போன்று ஒவ்வொருவருடைய கருத்தும் ஒவ்வொருடைய விளக்கங்களும் எல்லாம் இறைவனிலிருந்துதான் வெளியாகின்றது என்று நாம் எடுத்துக்கொண்டால் இது செறிமுறை பார்ப்பதற்குத்தான் மனிதனாக. ஆமா, இது மிக சக்தி இறைவன் கொடுத்திருக்கிறா. இதில் எதை சரிபார்ப்பது, எதை பழிபார்ப்பது, எதை கழிப்பது, எதை பெறுவது. அப்ப நீங்களும் ஒரு 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 செக்லிஸ்ட் தந்தால் இது சரி, இது போல என்று நான் கழிக்கலாம். ஆனால் இறைவனே எங்களுக்கு என்னுடைய ஆத்மாவாக, என்னுடைய இயக்கமாக அவனே இருக்கின்றான். அதே இறைவன் தான் உங்களோடும் இருக்கிறான், சர்வத்தோடையும் அவன் தான் இருக்கிறான் என்பவர்களுக்கு கருத்து வேறுபாடு வராது. அதுவும் இறைவனின் வெளிப்பாடுதான், இதுவும் இறைவனின் வெளிப்பாடுதான். இப்போது தெளிவு காண்பது, உணர்வு பெறுவது எப்படி, அன்பு செலுத்துவது எப்படி, அந்த அன்பினால் அடையக்கூடிய பலாபலன் என்ன, அப்ப நேசிக்கக்கூடிய, அதாவது இறைவன் எல்லா விடயத்திலும் மறைவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றான். ஆகவே இன்றைக்கு இந்த குழுக்களும் பிரிஞ்சு வருகிறது. பிரிவதற்கு காரணம் சில செயற்பாட்டு ரீதியாக வணக்க வழிபாடுகள், செயற்பாட்டு ரீதியான சில விடயங்கள், அவர்கள் வணக்க வழிபாடுகள் விடயங்கள் தான் பிரிந்திருக்கின்றார்கள். இந்த பிரிவினை வைத்து இவர்கள் குழு குழுக்களாக மாறுறார்கள். ஆனால் இந்த உணர்வு பூர்வமான இந்த அடிப்படையில் இவர்கள் ஒன்று சேர்வதாக இருந்தால் இந்த பிரிவினை வராது. ஏனென்று சொன்னால் மார்க்கம் என்பது எல்லா சொற்களும் செயல்களுக்கும் பொறுப்பானவன் இறைவன் என்று ஒருவன் உணரும் போது அதில் தெளிவு காண்பதற்கு ஆசைப்படுவார். அந்த தெளிவு எதிலிருந்து எடுப்பது, ஒரு வேதத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. அந்த வேதத்துக்குள்ளேயே அதனுடைய ஞானம் புதைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஆறு இருக்கிறது, ஒரு ஆற்றில ஒரு 4-5 பேர் ஆற்றோரம் வருகிறார்கள், அடுத்த கரையை கடக்க வேண்டும் அவர்கள். அங்கே ஒரு வள்ளம் இருக்கிறது, அதில் 2 பேர் வள்ளத்தை எடுத்து செல்கின்றார்கள். இல்லை, நான் ஆற்றை நீந்தி கடப்பேன் என்று சில பேர் செல்கின்றார்கள். இல்லை, நான் நடந்து கடப்பேன் என்கிறான். இன்னும் ஒருவர் சொல்றார், நான் ஆற்றுக்கு மேலே நடந்து கடப்பேன் என்று சொல்கிறார். இதிலேயே இவ்வளவு முரண்பாடுகள் வருகின்றன. இந்த இதய விடயங்களை சிந்தித்து பாருங்கள். இது எல்லாம் இறைவனுடைய ஆற்றலில் இருந்து வெளியாகக்கூடிய சொற்கள் இருந்தால் தெளிவு காண்பதற்கே ஆசைப்படுவார். எதில் நாம் சென்று பயணிப்பது, எந்த விடயத்தை நான் ஏற்பது என்பது அவனுக்கு ஒரு ஏற்பதும் கூட அந்த இறைவன் அந்த நமக்குள்ளே ஒரு மனசாட்சியை லவ்வாமா என்கின்ற குருவான் குறிப்பிடக்கூடிய அதிசயம் குறிப்பிடக்கூடிய லவ்வாமா, அதாவது நிந்திக்கும் மனப்பான்மை ஒன்றை வைத்திருக்கிறார். அது அதிகமான இந்த குழுக்கள் பிரிவதற்கு காரணம் இப்படியும் இருக்கலாம், என்னுடைய அந்த சக்திக்கு உட்பட்டு நான் சொல்கிறேன். அதாவது இருளில் நின்று கொண்டு சிலர் ஒளி என்கிறார்கள், ஒளியில் இருந்து கொண்டு சிலர் இருள் என்கிறார்கள். இருளில் இருந்து கொண்டு ஒளி என்கிறார்கள் இருளை, ஒளியில் நின்று கொண்டு ஒளியை இருள் என்கிறார்கள். அகற்றுவதற்குத்தான் இந்த அறிவு தரப்பட்டிருக்கிறது. ஒருவன் மடமை என்கிறோம், ஏன் அறிவு தெளிவில்லை, அறிவு தெளிவில்லாதவன் என்கிறோம், விளக்கம் இல்லாதவன். அதே போன்று இந்த விளக்கம் எந்த அடிப்படையிலே வர வேண்டும் என்பதை திட்ட தெளிவாக அறிவதாக இருந்தால் ஏக இறைவன் எந்த அடிப்படையிலே இருக்கின்றான் என்றால் அவன் அவனாகவே இருக்கின்றான். அவனுடைய வெளிப்பாடுகள் தான் அனைத்தும், அவனுடைய செயற்பாடுகள் தான் அனைத்தும். இதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். இந்த சத்தியத்தை உணரும் போது நேசம், பாசம், சமாதானம், சாந்தி உலகத்தில் மிக இலகுவாக வந்துவிடும். ஆனால் இவர்கள் ஒவ்வொரு தௌஹீதுங்கர்கள், ஜமாத்துங்கர்கள், ஏகத்துவம் என்பார்கள். ஆனால் இது வெறும் சொல்லுகள். அனைவரும் பிரிந்திருப்பவர்கள், ஏகத்தில் இருப்பவர்கள் பிரிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் சேர்வதற்கு ஒரு வழி தொடர்ந்து இறைவனோடு சரியாக ஒன்றித்து போவர்கள், ஒன்றித்து இருப்பவர்கள் பிரிவினை பாராட்ட மாட்டார்கள். பிரிவினை வராது, குழுக்கள் வராது, கொள்கை மாற்றம் இருக்காது. ஆம், இந்த விளக்கம் மிக சிறப்பாக இருந்தது, மிக அற்புதமாக இருந்தது. குழுக்கள் இணைவதும் கொள்கையிலே இணைவதையும் விட இறைவனோடு இணைய வேண்டும், இறைவனுடைய சக்தியாக நாம் திகழ வேண்டும். அவன் என்னோடு இருக்கின்றான், அவனுக்கு மாறு செய்யாமல் நாம் செறிவுளையை கணித்து நடக்கக்கூடிய ஒரு மன உறுதியை வளர்த்துக் கொண்டால் அதுதான் விசுவாசம். மிக சரியான விளக்கங்கள். ஆம், நேர்களே, செல்லம்மா டிவி நேர்களே, வெற்றியின் வெளிச்சம் இன்றைய
வார நிகழ்வும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. உங்களுக்கும் மிகச்சரியான விளக்கமும் தெளிவும் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அகச்சோலையில் மகிழ்ச்சி பூக்கள் பூத்துக் குலுங்க வாழ்த்தி விடைபெறும் நாம் என்று ஒன்றாய் உணர்வுடன் ராகில் கிஷோர் பதுர்தீன் அகமது ஏ ரஹீம்.